ஃபியூச்சர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பாஜக வர்சஸ் திமுக நகர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக நகராது. தாமரை ஆட்சியை கொடுக்க போகிறோம் என்றார்கள். இந்த பொற்கால ஆட்சி என்றார்கள், அது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. திமுக வந்து ஒழிக்கணும், திமுக வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவனை எதிரியாக திமுக சித்தரிக்கும் போது திமுக யார் எதிரியாக பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு 100 நாளைக்கு திமுக தலைவரையும் திமுகவினுடைய ஆட்சியை பற்றியும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு திரு ஹெச்ராஜா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக அணுகிறாரு திமுகவை. ஹெச்ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் வந்து உறுதியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 7ஆம் தேதி அப்புறம் 4 நேரம் அந்த நல்ல நேரம்லாம் பார்த்து தான் பதவியேற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் பார்த்து ஆட்சி என்பது நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அம்மா உணவகத்தை அடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அன்றே கைது செய்து நடவடிக்கை எடுத்தது. இதுதான் ஜனநாயகம். அதுக்கான இன்ஜினியர்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசியை நோக்கி சொல்லும்போது அரசு ஏன் நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் நீங்கள் தனியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேவை செய்வது தான் மனப்பான்மை என்றால் அவங்க உள்ளதை சேவை செய்ய அவசியமே இல்லையே. இந்த கேள்வியை நீங்கள் சீமான் டைட்டில் வைத்தால் நான் இப்பவும் சொல்றேன் டிஸ்லைக் தான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி உங்கள் கொள்கையை மாற்றியங்களை எல்லாம் தாண்டி உங்கள் அழைப்பு விடுக்கிறது நியாயப்படியும் ஒரு மனசாட்சிப்படியும் பங்கேற்பது தான் நியாயமா இருக்கும். உங்கள் கருத்தை மதிக்கிறேன். அந்த வாக்கை வாக்கு வங்கி நாம் தமிழுக்கு போயிருக்கு. இது ஒரு அமைப்பாக வருகிற வாக்கு அல்ல. தமிழேசி இயக்கங்கள் சரியாக இருக்கிறது, ஆனால் சீமானிஸ்டுகள் சரியாக இருக்கிறார்களா என்பது அவர்கள் தான் கேள்வி இருக்க வேண்டும். 30 லட்சம் வாக்கு பெரிய வாக்கு தானே? ஆம், பெரிய வாக்கு தான். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனக்கு நான் மனதார சொல்கிறேன் சீமானை எதிர்த்து பேசணும் என்று சொன்னதில்லை. அது இல்லை. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதிக்கு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட் எனக்கு கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வெகு நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன், அதுவும் ஒரு வெற்றி கழிப்போடு சந்திக்கிறேன். திமுகவினுடைய இந்த 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்து இப்போது ஆளுங்கட்சியாக அமர்ந்திருக்கிறாங்க. என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது திமுகவுடைய இந்த வெற்றி தொகுதிகளுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபீல் பண்ணுறீங்களா? அதே போல் அதிமுகவோட வெற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களுடைய பார்வை என்ன? ஃபஸ்ட் ஆஃப் முதலில் ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய தொடர் போராட்டம், மிகப்பெரிய சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், ஜனநாயகத்து விரும்பர்கள்லாம் ஒரு மாற்ற வேண்டும் என்று எங்கள் கொள்கைக்கு ஆதரவாக நின்று வாக்களித்தமைக்காகவும் இனி வருகிற காலங்களிலும் இதே அணுகுமுறையோடு நாங்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நியாயமான விஷயங்களை எங்களோடு ஒரு தாய்ப்புனைக்கும் குட்டிப்புனைக்கான உறவாக ஊடக நண்பர்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்கள் நன்றியை தெரிவிச்சுட்டு உங்கள் கேள்விக்குள்ளே போகிறேன். பொதுவாக அர்த்தமெட்டிக் கணக்குகளில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி இல்லை தான். ஒரே 200 தொகுதியாவது திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்று உறுதியாக நான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவரது உறுதியாக இருந்தார். அதில் ஒரு 30-35 தொகுதிகள் ஏறத்தால 38 தொகுதி நினைக்கிறேன் ஒரு 2000-3000 வாக்கு டிஃப்ரெண்டில் போயிருக்கு. அது அதில் இன்னும் கூடுதல் கொஞ்சம் அதாவது கவனம் செலுத்தியிருக்கணும் செலுத்தலை. அதிமுக பொறுத்தவரை அது அங்கே கூடியிருக்கு. அதாவது அதில் வருகிற காலங்களில் கவனம் செலுத்தி உறுதியாக அது வெல்வோம். அதை தாண்டி இந்த ஜனநாயக தத்துவத்தின்படி ஒரு மெஜாரிட்டியாக ஒரு தனிப்பெருமெஜாரிட்டியாகவே நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று ஒரு ஆட்சி அமைத்திருக்கோம். அதனால் அந்த கணக்குகளுக்குள் போய் விளையாடுவதை விட மக்கள் அளித்த இந்த தீர்ப்பை ஜனநாயகப்படி எங்களுக்கு அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களோடு மக்களாக நிற்பது தான் முறையாகவும் சரியாக இருக்குங்கிறனால இந்த வெற்றியை முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறோம். எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அவர்களுக்கு மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களும் ஜனநாயகப்படி எதிர்கட்சியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதனால் இந்த கணக்குங்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவு என்றாலும் இந்த வெற்றி எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியையும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீண்டகால உழைப்புக்கான அங்கீகாரத்துக்கான ஒரு தேடலுக்கான விடையாகத்தான் எங்கள் கிடச்சிட்டேன் நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில இடங்களில் இன்னுமே வந்து கணிசமாக அவருடைய வாக்கு வங்கியை உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பலமாக இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது குங்குமண்டலம்னு சொல்கிறாங்க. குங்குமண்டல பகுதியில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இல்லாமல் இருந்துச்சு. அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப குறிப்பாக சமூக ஊடகங்களில் வந்து அந்த பகுதி மக்களை மட்டும் குறிப்பாக ஒரு கேஸ்டிஸ்ட் அப்படிங்கிறது
ஒரு மாதிரி ஒரு சாதிய மன்னரோடு இருக்கிறாங்க அப்படின்லாம் சித்தரிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் திமுக அந்த இடத்துல வெல்ல முடியல? இல்லை, முதலில் எந்த ஒரு பகுதி மக்களையும் இது குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை குறிப்பிட்ட தனிப்பட்ட மனிதர்களையோ குறிப்பிட்டு இது இவர்கள் சாதி வெறி இல்லை இவர்கள் சரியில்லை என்று குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உடன்பாடில்லை. பகுதி சார்ந்த இசுகளை பேசலாம், பிரச்சனைகளை பேசலாம், ஆனால் ஒரு ஒரு மொழி சார்ந்து இந்த மொழி பேசுவதை தவறானவர்கள், இந்த சமூகத்தை சேர்ந்த தவறானவர்கள், ஒரு கட்சி மீது குற்றச்சாட்டு என்பது வேறு, ஆனால் சமூகத்தை குற்றச்சாட்டுவதற்கு யாருக்கு இந்த இது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தவறை ஒருபோதும் அனுமதிக்கவும் இல்லை, உறுதியாக இருக்கிறோம். அப்போ ஏன் குறிப்பாக கொங்கு பகுதிகளில் வந்து வேலை செய்யறாங்க? திட்டமிட்டு சில பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டதாக நாங்கள் எண்ணுகிறோம். குறிப்பாக இரண்டு மூன்று விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக பேச வேண்டும். ஏற்கனவே இந்திய சட்டங்களால் அனுமதிக்கப்பட்டு, இந்திய அரசியல் சட்டங்களால் அனுமதிக்கப்பட்டு, மாமேதை மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் வந்து சாதிய இறுக்கத்திற்கு சாதிய தீர்வுகளுக்கு ஒரே வழி சாதி மறுப்பு திருமணங்கள் தான்ங்கிற தீர்வை முன்வைக்கிறார். அதை இந்திய சமூக நீதித்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் காங்கிரஸ் அரசு இருந்தபோதும் கூட, பாஜக அரசு இப்போ ஆளுகிற போது கூட ஒரு சட்டம் இன்றைக்கும் நடைமுறைக்கு இருக்கிறது. அது என்ன சட்டம் என்றால், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணும் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணும், இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணும் பிற்படுத்தப்பட்ட ஆணும் திருமணம் செய்தால் அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் சமூக சமநிலைக்கு வித்திடும் சென்று இன்றைக்கும் மோடி அரசையும் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தை ஏற்கனவே நடைமுறைக்கு சட்டத்தை நாங்கள் இன்னும் உத்வேகப்படுத்துவோம், இன்னும் அந்த ஊக்கத்தொகை கூர்மைப்படுத்துவோம். ஏன்னா சாதிய படுகொலை நடக்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பிரச்சாரத்தை திட்டமிட்டு குறிப்பாக எதிர்க்கட்சிகள் போய் அந்த குறிப்பிட்ட பகுதியில் கோவை தருமபுரி போன்ற பகுதிகளெல்லாம் அது பிரச்சாரமாகவே செய்தார்கள். அந்த பிரச்சாரம் அந்த கடைசி நேரங்களில் அவர்களுக்கு ஒரு பயத்தையோ அச்சத்தையோ ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு அந்த பகுதி வட்டார மக்கள் கொடுத்துருக்கலா இருக்கலாமோ எங்கள் எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது கணிசமாக மாற்றினா அதுவே தீர்வல்ல. கட்சிகள் பலங்கின்றிருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக கட்சி எதிர்கட்சிகளையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல் மாற்றான் தோட்டத்து வாசம் உண்டு, மனம் உண்டு. நாம் அதனால் வந்து அவர்களுக்கு அவர்கள் வந்து பலமாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் வேலை செய்திருக்க வேண்டும். ஆனாலும் அதையும் மீறி எங்களுக்கு வந்து மிகப்பெரியான வாக்குகளை கோவை மண்டலத்தை எங்களுக்கும் அதிமுகவுக்கான விகிதாச்சாரம் தான் குறைவே ஒழிய ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. நாங்கள் இன்னும் கவனம் செலுத்தி அதை வெல்லுவதற்கு தான் வீச்சு எடுக்க முடியும் ஒழிய மக்களை குறைச்சி உதவி உடன்பாடு இல்லை. அதற்கான தீர்வுகளை அமைப்பில் ரீதியாக நாங்கள் யோசிக்கிறோம். உறுதியாக நாங்கள் அது அடுத்த முறை வெல்லுவோம். ஏனென்றால் இதே இந்த மக்கள் தான் கடந்த பாராமரித்தேர்தலில் தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட எல்லா தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்த மக்கள். ஆனால் அவன் மக்களை குறை சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடன்பாடு இல்லை. நாங்கள் இன்னும் எங்களை மாற்றிக்கொள்கிறோம். இன்னும் எங்களுடைய யுவங்களை மாற்றி வெழுவதற்கு எங்களுடைய இதுவரைக்கும் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டோம். இனிமேல் எங்களுடைய அமைச்சரவை மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வராக விட்டிருக்கிற தளபதி அவர்களுடைய எங்கள் தலைவருடைய அமைச்சரவை செய்த சாதனைகளை சொல்லி எங்களால் மிக தெளிவாக உள்ளே நிற்க முடியும். மக்களும் உறுதியாக நம்பி அதை அந்த உறுதியாக கூட நிற்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறத எப்போதுமே இருந்திருக்கு. கடந்த 50 ஆண்டுகளாக அதான் இருந்துகிட்டு இருக்கு. இந்திய அளவில் நம்ம எடுத்துப்போம், மேற்கு வங்கத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பாஜக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது 2016 எப்படும்போது அதிகமாக முன்னேறி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. ஒரு 4 MLAக்களோடு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பாஜகவிற்கான வளர்ச்சின்னு பார்க்குறீங்களா? ஃபியூச்சர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பாஜக வர்சஸ் திமுக நகர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக நகராது. அதற்கு இந்த மண், இந்த இங்கே இருக்கக்கூடிய மண்ணுங்கிறத விட இந்த மக்கள் அதற்கான இடத்தை கொடுப்பவர்கள் இல்லை. ஏன்னா தமிழக மக்களை பொறுத்துள்ள பொது உடைமை குறித்தும் சமதர்மம் குறித்தும் சமூக நீதி குறித்தும் மதச்சார்மை குறித்தும் தெளிந்த அறிவோடு இருக்கிற மக்கள். பாஜக முன்வைக்கிற மதவாதத்தை ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியவர்களுக்கு இருந்தது. ஆமாம், இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து 100 விழுக்காடு மக்களும் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரிக்க மாட்டார்கள், 100 விழுக்காடு மக்களும் அதிமுக ஆதரிக்க மாட்டார்கள், நோட்டாவை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள், சில உதிரி கட்சிகள் ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள். அது இருக்கத்தான், ஜனநாயகத்தில் அது இருக்கத்தான் செய்யும். இந்த ஜனநாயகத்துடைய தத்துவம் அப்படித்தான் இருக்குது. இது பாஜக வெல்லுமாட்டது, பாஜக வாக்கு வங்கி அல்ல. அதற்கு மாறாக பாஜக அமைத்த கூட்டணிக்கான வாக்கு வங்கி. அதனால் அவர்கள் கூடுதல் பலமாக வெல்லுவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. அந்த கூட்டணியை தான் வெல்ல முடியும் ஒழிய தனித்து நாங்கள் நிற்கிறோம், எங்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்கிறதெல்லாம் ஒரு வேலை வந்து அந்த கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி வேண்டுமென்றால் கோவாவில் அமைத்தது போல் வடகிழக்கு மாநிலங்களை அமைப்பது போல் அவர்கள் அமைக்கலாம். அது இந்த இனிமேல் வருகிற காலங்களில் வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளரவே இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் தாமரை மலராதுங்க, இப்படிலாம் தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்ட போது அதை உடச்சி 4 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்களா? அப்போ அதை வந்து அவங்க பெருசாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதாவது இலக்கென்று ஒன்று இருக்கிறது, உதயசூரியன் உதிக்கும் என்று நாங்கள் சொன்னால் ஒரு 2 தொகுதிகள் எழுவதல்ல, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியில் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அமைக்கும். அதுதான் இலக்கு. உதயசூரியன் உதிக்கிறது என்று நாங்கள் எதுக்கு பேசுகிறோம்?
ஒரு சிலரை வெல்ல வைப்பதற்கல்ல, அதற்கு மாறாக உதய சூரியன் சின்ன தாங்கி இருக்க திராவிட முன்னேற்ற தத்துவம் ஆட்சிக்கு வர வேண்டும். அதை பேசுவதற்கு சட்டமன்றம் எங்கள் கைகள் வரணும். அதுதான் உதிப்பது. தாமரை மலர் என்றால் ஒரு அது அது ஏற்கனவே சொதியில் வென்றிருக்கு, கவுன்சிலில் வென்றிருக்காங்க, பஞ்சாயத்து போல் வென்றிருக்காங்க, நகராட்சியில் வென்றிருக்காங்க. ஏற்கனவே தாமரை தாமரையின் ஆட்சியை கொடுக்க போகிறோம் என்றார்கள். இந்த பொற்கால ஆட்சி என்றார்கள். அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக மரியாதைக்குரிய சீமான் மன்றவர்களாக நாங்கள் நாம் தமிழ் ஆட்சியினாங்க. இந்த வெல்கிற ஜனநாயகத்தில் வெளுகிறதா, அது திராவிட முன்னேற்றம் வென்றிருக்குது. நீங்கள் ஒன்று வென்றுட்டோம், கூட்டு வாக்கு வாங்கிட்டோம், அதல்ல ஜனநாயகம். நீ என்ன சொன்னீங்க, தாமரை மலரப்போகிறது. மலர்ச்சி என்றால் கோயம்புத்தூர் மலர்றது, நாகர்கோவில் மலர்றது, அதல்ல. தமிழ்நாட்டின் ஆட்சி உங்களுக்கு வந்ததா? கட்சி ரீதியாக பார்த்தா வளர்ச்சி தானே. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பு உள்ள போய் இருக்கிறாங்க, இதன் பிறகு அதிகாரம் கைக்கு வரும், இன்னும் அதிகப்படியான எம்எல்ஏக்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தானே? இல்லை, இது கட்சி ரீதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாஜக உறுப்பினர் வந்திருக்கிறார்கள். வரட்டும், ஜனநாயகப்படி அவங்க இயங்கட்டும், அவர் அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கட்டும், அவர்களுக்கு வளர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் தத்துவார்த்த ரீதியாக இயங்குகிறது எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பிரச்சாரம் தனிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்ல வைப்பதற்கான பிரச்சாரம் அல்ல. தத்துவத்தை ஆள வைப்பதும் மக்களுக்கான சேவை செய்யறதில் குறிப்பாக அமைச்சரவை அமைப்பது தான், அதுதான் இலக்காக நாங்கள் பார்க்குறோம். அமைச்சரவை தான் ஒரு அதிகாரத்துக்கு பகிர்ந்தளிக்கிற இடம், அதுதான் அது அதிகாரத்தின் இடம். இன்றைக்கி முதலமைச்சர் எங்கள் பதவியை தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்திருக்காங்க என்றால் இது குளத்தூரின் வெற்றி இல்லை, குளத்தூர் வெற்றி இல்லை. நிச்சயமாக நாங்கள் தோற்று போன கோவையின் வெற்றியும் சேர்த்து தான் இது. அதுதான் மக்களுக்கு இந்த ஜனநாயகம் வந்து ஒரு அழகான ஜனநாயகம். நீ டமாக்கட்டி இந்த ரொம்ப வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான தொகுதியில் வென்றுட்டீங்க, அதனால் வாட்சி இல்லை. இது சர்வீகித உணவு மாதிரி இது. இந்த ஜனநாயகத்துக்குள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பிரச்சாரம் உதய சூரியன் உதிக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும், திராவிடத்தின் ஆட்சி நடக்கும் என்று சொல்லும் செய்து காட்டிட்டோம். இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா பிரதான எதிரியாக திமுகவை தான் முன் வச்சுருந்தாங்க. திமுக வந்து ஒழிக்கணும், திமுக வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க எதிரியாக திமுக சித்தரிக்கும் போது திமுக யார் எதிரியாக பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நாங்கள் பாஜக என்கிற தத்துவம், பாஜக பேசுகிற மதவாதமும், பாஜக செய்கிற ஒற்றையாட்சித்தன்மையும் எங்களுக்கு எதிராக பார்க்கணும். தனிப்பட்ட பாஜகக்காரர்கள் மீது வன்மத்தையோ தனி மனித வன்மமோ ஒருபோதும் திராவிட முன்னேற்றத்தில் இருந்ததில்லை. எங்களுடைய தத்துவம் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. என்றால் எந்த தனி மனிதத்தின் மீதும் ஒரு வன்மமான பார்வை தேவையல்ல. மாற்று சிந்தனை மீது கருத்தியல் அமைச்சர் எங்களுக்கு உண்டு. எங்களை பொறுத்தவரையில் சனாதானமும் ஒற்றையாட்சி மையம் கொண்ட பாஜகவும் ஒரே நாடு ஒரே மொழி என்று பேசுகிற பாஜகவின் தத்துவம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி அடிப்படையில் எப்போதும் அவர்கள் நாங்கள் எதிராகத்தான் பார்த்து கொண்டிருப்போம். அதுதான் எங்கள் எதிர் தத்துவம். ஒரு 100 நாளைக்கு திமுக தலைவரையும் திமுகவினுடைய ஆட்சியை பற்றியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு திரு எச்.ராஜா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக அணுகிறாரு திமுகவை. ஐயா குறித்தெல்லாம் பதில் வந்து சரி சோசியும் சொல்கிறாரு நினைச்சிக்க வேண்டியதான். ஏன்னா ஏற்கனவே கட்டன் செல்லின் சோசியெல்லாம் சொன்னார். இதுபோல் இதுவும் நினைப்பார் நினைக்கிறேன். அப்படியே 100 நாள் அல்ல, 10 ஆண்டுகள் அவர் பேசுவதற்கே வாய்ப்பு இருக்காது நினைக்கிறேன். நிர்வாக ரீதியாக கொள்கை ரீதியாக பேசி கொண்டு இருக்கட்டும், அது எப்போவுமே அவர்கள் பேசணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இல்லாட்டா நாங்கள் இந்த தோற்று விட்டோம் என்று ஆகி போயிடும். எச்.ராஜாக்கள் பேசவில்லை என்றால், எஸ்.பி. சேர்கள் பேசவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுட்டாயிருக்கும். சித்தாந்த ரீதியாக நிர்வாக ரீதியாக மரியாதைக்குரிய எச்.ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் வந்து உறுதியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இறுகப்பற்றி கொள்ளும், மக்களோடு மக்களாக நிற்கும். பாஜகவை சார்ந்தவர்களோட வலதுசார் சித்தாந்தம் பேசுகிறவங்களோ வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவரை குறித்து பல விஷயங்களை போட்டிருந்தாங்க, பாராட்டி போட்டிருந்தாங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்த்துக்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பகுத்தறிவு வந்து அவங்க கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக பேசினாலுமே கூட ஒரு நேரம் நாளெல்லாம் பார்த்து தாங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஏன் மம்தா பானர்ஜி அம்மையார் வந்து அடுத்த நாளை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏற்றுக்கலாம்ல. ஸோ என்னதான் இருந்தாலும் துர்காசன் அம்மையாருடைய இந்த வழிபாடு, அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய தெய்வீக நம்பிக்கை தான் அவளை வெற்றி பெற்ற வைத்திருக்குன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜனநாயகம் என்னவாக இருக்கும் என்றால், நான் இதே அமர்வில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேல் குறித்தான நான் பேசும்போது நான் சொன்னேன், கட்சி தொண்டர்கள் வேல் பிடிப்பதுக்கும் கட்சி வேல் பிடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. குடும்பத்தில் ஒருவர்கள் வழிபாட்டு போதும் அம்மா மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் துர்கா அம்மையார் அவர்கள் ஒரு வழிபாடு என்பதும் அது கட்சியை ஒருவரும் தொந்தரவு செய்யாது. கட்சி என்பது வேல் என்றால் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க, 8ஆம் தேதி 8ஆம் தேதி சரியில்லைன்றாங்க, இதெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு 7ஆம் தேதி அப்புறம் 4 நேரம் அந்த நல்ல நேரம்லாம் பார்த்து தான் பதவி எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்கிற நல்ல நேரம் பார்த்து ஆட்சி அமைப்பது நாங்கள் ஒன்றும் சோசியக்காரர்கள் இல்லை. நீங்கள் அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. எங்கள் ஜனநாயகப்படி எங்களுக்கு சில நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த அமைப்பு ரீதியாக ஒரு 4 நாளும் மக்களுக்கு நன்ற உழைத்தவர்களுக்கு நன்றி. எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு வந்து வெற்றி பெற்று வீட்டுக்குள்ள இருக்கிறதுல நீங்கள் 4 நாளுக்கு கவனிக்க முடியும். மே 2ஆம் தேதி அந்த முடிவு வருது. மரியாதைக்கு இளைஞர் செயலாளரும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களும் வெற்றி பெற்ற வேறுபாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் எங்கேயா உறங்கி பார்த்தீங்களா? இல்லை. ஒவ்வொருத்தராக தெளிப்பி நன்றி சொன்னார்கள். நன்றி மறப்பது நன்றி நன்றி. அதுக்கடுத்த விவாதங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு பதவியை திட்டம் டக்குன்னு நிற்க முடியாது.
நான்கு நாள் திட்டமிடுதல் தான் இந்த நேற்றைய அறிவிப்புகள். அப்போ அதுக்கான நேரம் இருக்குது. அந்த அது நல்ல நேரம் அல்ல. திட்டமிடுவதற்கான நேரம், நாங்கள் மூச்சு வாங்குவதற்கான நேரம், இது நல்ல நேரம் அல்ல. நாங்கள் அவர்களுக்கு நல்ல நேரமாகப்பட்டால் அது நல்ல நேரமாக இருக்கட்டும். எங்களை பொறுத்தவரை திட்டமிடுவதற்கு நேரம் எங்களுக்கு உகந்த நேரம், அவர்களுக்கு நல்ல நேரமாக இருக்குது, எங்களுக்கு உகந்த நேரம். ஏன்னா நாங்கள் அதாவது மிக தெளிவாக ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம். ஆளுநர் ஒரு நாள் டைம் எடுக்காங்க, நீ மாலை சொல்கிறாங்க, இப்போ வாங்குங்கிறாங்க. அப்போ நாங்கள் குறைஞ்சபட்ச அமைச்சரவை திட்டமிடுவதற்கான நேரம், அமைச்சர்கள் யாருக்கு இது துறை ரீதியாக அமைச்சர் பெயர்மாற்றங்கள் உள்ளிட்ட இதெல்லாம் இருக்குது. இதுதான் குறிப்பிட்ட நேரமாக பார்க்குறோம். மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் பிரணாய் விஜயன் அவர்களுக்கும் அந்த சிக்கல் இல்லை. ஏனென்றால் மம்தா அவர்கள் அதே அமைச்சரை தொடரப்போகிறார், அதே அவரே பதவியேற்க போகிறார். அப்போ அவருக்கு சிக்கல் இல்லை, அடுத்த நாளே அவர் தான் இருக்கப்போகிறார். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. பத்தாண்டு காலம் அச்சய பாத்திரம் என்று சொல்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையை காலி செய்திருக்கிறது அதிமுக அரசு. அதிகாரிகள் மட்டங்களில் மிகப்பெரிய பூசல் இருந்தது. இப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை. பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நாங்கள் இருந்தாங்க, இந்த ஆளுங்கட்சியாக மாறுகிற போது மக்கள் இந்த அதிகாரத்தை கொடுக்குற போது எடுத்தங்கத்தும் செய்ய முடியாது. அப்போ அதற்காக காத்திருப்பதே எப்போதுமே சோசியக்காரர்கள் குடுவிடுப்பைக்காரர்கள் அதை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். பேசட்டும், அவர் அப்படி பேசாட்டா இங்கே எஸ்வி சேகருக்கும் மரியாதைக்குரிய ஹச்ராஜா போன்றவர்களுக்கும் இங்கே இடம் இல்லாமல் போயிருமில்ல. ரொம்ப முக்கியமாக திமுகவுடைய செயல்பாடுகளில் அனைவராலும் பாராட்டப்பட்ட ரொம்ப வரவேற்கப்பட்ட பல விஷயங்கள் இருந்தது. பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணம், ரொம்ப குறிப்பாக நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா இறையன்பாய் சுதேசந்திரன் ஐஎஸ் எல்லாம் வந்து முக்கியமான ஆளுமை மிக்க பதவிகளை நியமித்தது போன்ற விஷயங்கள்லாம். இப்படி ஒரு பல விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும் இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து அவர் ஆரம்பிக்கும் போது 8 to 12 வந்து டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் சொன்னார். ஆனால் இப்போது முழு வருடம் காலத்தில் முழுமையாக மூடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உடனே வெளியிட்டிருக்கிறார். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை பார்க்க முடியுது. அதே போல் உடனே அம்மா ஊடகங்களை வந்து ஒரு சில நபர்கள் தாக்கினது உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்க முடியுது. பட் 10 ஆண்டு காலத்தில் இருந்த போது விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க, இதை போன்ற இருப்பாங்க, அதை திமுக திருத்திக்கணும்னு. பட் 12 திருத்துறது வந்து எப்படி பார்க்க முடியுது? 12 திருத்தல் நல்லா கவனிங்க. பதவியேற்பதற்கு முன்பு ஒரு காபந்த அமைச்சர் இருந்தது. எஸ், அதில் இங்கே வேண்டுகோள் தான் வைக்க முடியும். இங்கே எல்லா அறிவிப்புகளும் மருத்துவரை கூட்டு ஆலோசனை வேண்டுகோள் உத்தரவு போட முடியாது. இப்போ உத்தரவு போடலாம். உத்தரவு போடு வருகிற போது தான் டாஸ்மாகை மூடுவாங்க இந்த ஊரடங்கில். நான் இப்போ மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி நாளைக்கு தவறு செய்யலாம். என் தனிப்பட்ட தவறு கட்சி தவறாக மாற்றக்கூடாது, அது பிழை. என் தனிப்பட்ட தவறை கட்சி அனுமதித்து இவர் சரி என்று வாதம் செய்து என்னை கட்சி காப்பாற்றுமாயின் அப்போ தான் கட்சி பிழை. தனிப்பட்ட ராஜீவ்காந்திக்கு பலம், பலவீனம், உழைப்பு, அதனுடைய தனிப்பட்ட சுக அனுபவங்களை பொறுத்து என்னுடைய சமூகத்தின் தவறாக மாறிப்போம். இதை கட்சி அப்படியே பார்த்து கொண்டு அனுமதித்து என்னை தட்டி கொடுத்து காப்பாற்றுமாயின் அந்த கட்சி கரப்டட் கட்சி நிறுத்தம். ஆனால் நான் தவறு செய்கிறத உடனடியாக விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுத்தால் அதுதான் ஜனநாயகம். நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தில் நாங்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் தான் தப்பு செய்தார் நாங்கள் சொல்லலை, குற்றவாளியை காப்பாற்றினார். ஏன் விசாரணை சுதந்திரமாக நடவடிக்கைலாம் கேட்டேன். நீங்கள் சுபஸ்ரீங்க ஒரு மாணவி இறந்து போனாங்க பேனர் விழுந்து, அந்த அதிமுகக்காரங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டான், எஃப்ஐஆர் என்னாச்சுன்னு கேட்டான். நாங்கள் பழனிசாமி அவர்கள் கொண்டு விட்டார் நாங்கள் சொல்லலையே. அப்போ உங்கள் கட்சிக்காரர்கள் தவறு செய்கிற போது வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் பேசி ஆம் தவறுதான் ஒற்றுக்கொள்கிற பாங்கு. ஆசிபாங்கிற குழந்தை வன்முணர்வு செய்யப்பட்டு இங்கே கொல்லப்பட்டுச்சு காஷ்மீரில். உலகமே கண்டிச்சிச்சு, சொல்லப்போனால் ஒரு குழந்தைய ஒரு இப்படி செய்யலாமான்னு. அப்போ பாஜக என்ன செஞ்சு அந்த மாநில பாஜக அவர்களை தண்டிக்கவில்லை, பரவாயில்லை, கைது செய்த காவல்துறையை கண்டித்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தியது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததா? நாங்கள் என்ன செய்கிறோம், சமூக தவறு நடக்கத்தான் செய்யும். நான் ஒன்றும் புனிதர் அல்ல, எனக்கும் சுக துக்கங்களை தாண்டி சில சட்டங்களுக்கு உட்படாமல் இருக்க முடியும். அப்போ இதை காப்பாற்றக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அம்மா உணவகத்திலே அடித்தவர்களை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அன்றே கைது செய்து நடவடிக்கை எடுக்குது. இதுதான் ஜனநாயகம். வருகிற என் கட்சிக்காரன் காதை பொத்திட்டு கண்ணை பொத்திட்டு இருப்பதல்ல, என்றைக்கும் அது அது தெளிவாக திராவிட முன்னேற்ற இருக்கும், இன்னுமே இனிமேலும் இருக்கும். நீங்கள் பார்க்கத்தான் புரியும், அப்படி தான் இருந்திருக்குது. உடனே அந்த இசையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த திமுகவும் நாங்கள் தான் கேட்டோம். எவ்வளவு அதிமுக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது, எவ்வளவு அதிமுக தொண்டர்கள் குற்றச்சாட்டு வந்தது. இது அதிமுக மீது குற்றச்சாட்டுலாங்க அல்ல, நீ நிர்வாக ரீதியாக அதிமுக என்கிற கட்சியோடு உறவு வைத்து அதிமுகவுடைய கொள்கையை அரசு பேசுகிறது, ஏன் தண்டிக்கவில்லை கேட்கலாம். திமுக அது செஞ்சால் தப்பு தான். அப்போ இது எப்படி நீங்கள் ஒப்பிட முடியும்? நீங்கள் இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்த இருக்கும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா ஸ்டெர்லைட் வந்து இப்போ ஆக்சன் தயாரிக்க அனுமதிலாம் கேட்டிருந்தாங்க. அதை ஒரு சில நாட்களுக்கு முன்பு வேணாம் அப்படின்னு சொன்னவங்க தான் திமுக மற்றும் கூட்டணி கட்சியில் இருந்தாங்க. பட் ஒரு கூட்டம் போடும்போது ஓகே நம்ம வேறு வழி இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு அந்த பகுதியில் போராடக்கூடிய அந்த போராட்ட அமைப்பினர் வந்து கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாமே சொல்கிறாங்க என் திமுக என் போச்சுன்னு. நீங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக திமுக எல்லாத்தையும் கேள்விவிட்டிருந்துச்சு. உச்சநீதிமன்றத்தை உத்தரவை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இந்த வெர்டிட் சுப்ரீம் கோர்ட் வெர்டிட் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நாங்கள் உத்தரவு போட போகிறோம், எங்களுக்கு டெல்லியுடைய ஆக்சிஜன் சிக்கல் பெரிய சிக்கலாக இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அது பயன்படுத்தினாங்க, நாங்கள் உத்தரவு போட போகிறோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்லாம் கேட்கல, ஆர்டர், நாங்கள் ஆர்டர் போட போகிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ
அன்னைக்கு இருக்கக்கூடிய காபந்த அரசு மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணியை ஒரு அனைத்து கட்சி கொடுத்து கூட்டணுங்கிறார். நாங்கள் இதை நாங்கள் புறக்கணிக்கலை, புறக்கணிச்சு உட்கார கவர்னர் ஆயிருக்கேன். எங்களுக்கு ஏன் புறக்கணிக்கலை? உயிர் போகிற பிரச்சனை. இந்த பேரிடர் காலத்தில் காற்று இல்லாமல் மனிதன் அந்த திரவ காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் சாகிற போது அவரை காப்பாற்ற வேண்டிய தேவை. அப்போ ஸ்டெர்லைட்டை திறக்கக்கூடாது, வேறு வழி இல்லை என்று திறக்கமாயினுங்கிற தேவை ஏற்படுமாயின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த அறிக்கையில். நீங்கள் தெளிவாக பார்க்கணும், நாங்கள் மிக கவனமாக மிகச்சரியாக அணியிருக்கிறோம், தேவை ஏற்படுமாயின் இந்த கண்டிஷன்களை வைங்கிறோம். உடனே எல்லாருமே ஏன் திமுக உடனே மாறிடுச்சுன்னு சமூக ஊடகங்களில் உதிரிகளாக இருக்கிற சில அமைப்புகளும் சில கட்சிகளும் எழுதி கொண்டே இருந்தார்கள். பரவாயில்லை, நீங்கள் ஓட்டு முடிஞ்சிருச்சு, வாக்கு வங்கி முடிஞ்சிருச்சு, பதவி ஏற்கலை, இனிமேல் அந்த மக்கள் வாக்களிக்க போகிறதில்ல இந்த தேர்தலில். அப்படி இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்திருக்கலாமே. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட 4 மணி நேரத்தில் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதல்வர் அப்போதே அறிக்கை விட்டார், இது தற்காலிக முடிவு தான், நிரந்தர முடிவு அல்ல சொன்னாரா இல்லையா? 2வது நாள் விளக்கம் கொடுக்குறார், காற்று தேவை என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்ற உத்தரத்தின் அடிப்படை தான் இதை நாங்கள் ஒட்டுக்கொள்கிறோம், இது உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டெர்லைட்டை ஆதரிக்காது சொன்னமா இல்லையா? ஏன் 2:30 நாங்கள் கொடுக்கணும், ஏன் விளக்கம் கொடுக்கணும்? இது ஸ்டெர்லைட் வந்து ஏதோ ஒரு வகையில் பின்புலத்தை இயங்கி ஃபியூச்சரில் வந்து நாங்கள் முழுமையாக செய்வதற்கான அனுமதியை கேட்காது நினைச்சு கேட்காது கேட்க முடியாது. ஏன்னா இந்த திறப்பை வைத்துக்கொண்டு ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நாங்கள் வச்ச அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் செயலாளர் மரியாதைக்கு தூத்துக்குடியில் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் வைத்த இந்த வாதத்தில் இந்த முடிவை வைத்துக்கொண்டு முன்முடிவாக ஒட்டுமொத்த ஆலையை திறக்க முடியாது, அதை உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அந்த தாமிரத்துக்கான பிளான் ஓப்பனிங் வேற, இது வேற, இது ஒரு குறிப்பிட்ட பகுதியா தனியாக ஒதுக்கியிருக்கான ஆய்வு செய்யாமல் ஒதுக்கியிருக்கிறது அப்படின்றால் இதை வைத்துக்கொண்டு இதுக்கு தான் இது, இது தவிர அப்போ இந்த முன்முடிவை வச்சு கேட்க முடியாது. கரெக்டாக தான் அவங்க சொல்லும்போது என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட திறமைசாலிகள் இருக்க மாட்டாங்க, அதுக்கான இன்ஜினியர்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசியை நோக்கி சொல்லும்போது அரசு ஏன் நாங்கள் எடுத்து நடத்துகிறோம், நீங்கள் தனியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேவை செய்வது தான் மனப்பான்மை என்றால் அவங்க உள்ளது சேவை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் எப்பவுமே வந்து அது சிக்கலாகும். ஏன்னா நாங்கள் சட்டப்படியே சொல்ல விரும்புகிறேன், அரசு எடுத்து நடத்தினா அரசு நடத்த முடியும் எங்களை நடத்த முடியாதான் கேள்வி எடுத்து வரும். அரசு இன்ஜினியர் நடத்திருக்காங்க, நீங்கள் வந்து எங்களால் நடத்த முடியாதான் வரும். நாட்டுடைமையாக்கு ஒரு தீமையான விஷயத்தை நாட்டுடைமையாக்குவது தீர்வல்ல. அரை இது வந்து எப்படின்னா வந்து ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, விளக்கு மாத்திர அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் அதில் பட்டுக்குச்சி கட்டுறது என்ன, தீமையை முடிவு பண்ணால் அது என்ன அரசு நடத்துறது, அதில் அது இல்லை. நீங்கள் இது அரசு நடத்தினால் அப்போ அரசுனால் நடத்த முடியுதுன்னு நாளைக்கு அவர்கள் ஒரு கேள்வி வைக்க முடியும். அப்போ அந்த கரஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுதான் சரியும் கூட திராவிட முன்னேற்றம் தெளிவாக இருந்தது. எங்களை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது, அப்போ இந்த உத்தரவில் சில கண்டிஷனில் வைங்க. ஒன்று, இதை நிரந்தரமாக திறக்கக்கூடாது. 2, இந்த முகாந்திரத்தை வைத்து அடுத்து போகக்கூடாது. அது தெளிவாக இருந்தால் நாங்கள் சாதிச்சிருக்கோம். ஒருவேளை முன்னாடி இதே சூழல் இருந்துச்சுன்னா ஓகே சொல்லியிருப்பாங்களா? உறுதியாக சொல்லியிருப்பாங்க. இந்த சூழல் இந்த பேந்தட்டிக் சுச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி எது தேவை என்பதை இந்த பேரிடர் காலத்தில் மக்கள் உயிர் தான் தேவை என்று முடிச்சுறார்கள். அப்போ தூத்துக்குடி மக்கள் உயிர்லாம் நீங்கள் கேட்கலாம் கிளியர். அந்த மக்கள் கருத்துக்களோடு தான் அது மிக தெளிவாக கவனமாக நாங்கள் அணுகியிருக்காத உறுதியாக தற்காலிக முடிவு தான், அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். ஜூலைக்கு எடுத்து வருகிற எந்த தமிழ்நாடு அரசு எந்த முடிவையும் ஸ்டெர்லைட் ஆலையில் நாங்கள் அனுமதிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அது தெளிவாக இருக்கிறது, திராவிட முன்னேற்ற அமைச்சரவையும் அது தெளிவாக இருக்கிறது, மிக உறுதியாக இருக்கிறது. நாங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் ரொம்ப முக்கியமான அறிக்கை கொடுத்திருந்தாங்க, மராத்தா சமூகத்திற்கான அந்த இடஒதுக்கீடை வந்து உச்சம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது திமுகவும் திமுக தலைவர்களும் குறிப்பாக மேல்முறையீடு செய்து இதற்கான விஷயத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இது தமிழகத்தினோட இடஒதுக்கீடின் மீது கைவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையலாம். குறிப்பாக எதிர்கட்சிகள் பல பேர் அதை வந்து குறிப்பிட்டு திமுகவுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த 69% இடஒதுக்கீடுக்கு பாதிப்பு வரும் நினைக்கிறீங்களா? இந்த உத்தரவை பொறுத்தவரை 2 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அது அதிமுக முயற்சி செய்து எல்லா கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு அட்டவணையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அட்டவணைக்குள் உள்ளே போய் நிதி உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது, ஏற்கனவே தலையிட மாற்றம் எடுக்கிறார்கள். ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மனதில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இப்போது அதை கேள்வி எழுப்பிறார்கள், அது பெரிய வாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்த உத்தரவு அதுக்கு ஒரு காரணியாக அமையுமோ என்கிற எண்ணம் இருக்கிறது. அதையும் தான் நான் மிக ரொம்ப முக்கியமாக ஆழமாக பார்க்குறது. ஏன்னா இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டாம்ங்கிற வாதங்கள்லாம் தொடர்ந்து இந்திய விடுதலைக்கு பின்பு தொடர்ந்து இருக்கிறது. அதில் வேண்டும் என்கிற வாதத்தில் நாங்கள் உறுதியாக மிகச்சரியாக திராவிட முன்னேற்ற எப்போதும் இருக்கிறது, அதை நாங்கள் வென்றுவோம் சட்டப்படி. நான் அதுக்குள்ளே போகலை, அதோட முக்கியமான வாதம் அவர் சொல்லிடுறேன். முன்னாள் நீதியரசு அரிபரந்தாமன் நேற்று ஒரு எங்களுடைய நேர்காணலே சொல்லியிருந்தார், ஒரு சட்டத்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, 104 சட்டத்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சட்டத்திருத்தத்தில் மாநில அரசுகளுக்கு உரிமை சொல்லி இந்த உத்தரவில் நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநில கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இன்னொன்று சொல்லணும்னா, மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மிகப்பெரிய அநீதியாக எதை பார்க்குறேன்னா, இந்த 102வது அது அரசியல் சட்டத்தில் 102வது சரத்தில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையை, இப்போ 2 ஆணையங்கள் இருக்குது, தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை முழுக்க முழுக்க மத்திய அரசே தான் முடிவு பட்டியலாக பட்டியல் சமூகமாக வைக்கிற முடிவுகளையும் மத்திய அரசு எடுக்குது. ஆனால் இதுவரை
பிராக்டிஸ் என்கிற நடைமுறையின்படி அரசியல் சட்டத்தின்படியும் அரசியல் சட்டத்தை நிர்வகிக்கிற வகையில் இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையங்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வகைப்பாடு, பிற்படுத்தப்பட்டவருடைய சமூகம், சமூக மேம்பாடு, பிற்படுத்தப்பட்டவர் கல்வி, பிற்படுத்தப்பட்டோர் நலனை மாநில அரசுகளே இதுவரை வைத்து கொண்டிருக்கிறது. அதில் அவர்களே முடிவு செய்யலாம், முடிவு செய்து முடிவெடுத்து குடியரசுத் தலைவர் பண்ணால் போதும், பொதுப்பட்டியல்னால அவங்க ஒப்புதலும் வேண்டும். ஆனால் இனிமேல் அவர்கள் தான் முடிவு செய்ய முடியுங்கிற ஒரு பார்வையை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இது இந்த பார்வை வந்து மிக ஆரோக்கியமற்ற பார்வை. இன்னும் இந்திய சமூகங்களில், வளராத சமூகங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இது அழிவுக்கு சென்றுவிடும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இந்த அமைச்சரவை கூடியவுடன் உறுதியாக எங்களுடைய தலைவர் அதை குறித்து முடிவெடுப்பாங்க. அது இதுக்கு சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி தமிழக அரசு அந்த முடிவுகளை வந்து உறுதியாக வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பண்பு தான் நிற்கும். நாங்கள் இதைத்தான் வந்து தொடர்ந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை சொல்கிறார், உடனே நீ சாதிவாரி கணக்கில் படுத்தணும். இதைத்தான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னோம். வன்னியர் உள்ளொதுக்கீடுக்கு எதிரான கட்சி திமுக இல்லை. எந்த சமூக மக்களுக்கும், எந்த அட்டவணை மக்களுக்கு எதிராகவும் திமுக இருந்ததில்லை. நாங்கள் சொன்னோம், ஒரு இடஒதுக்கீடை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதை நிரூபிக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில் கேட்டால் தான் நிற்கும். மராத்தா சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக அன்று ஏதோதானமாக செய்த சிவசேனாவும் பாஜகவும் செய்த விளைவு தான் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு அடிநாதத்தை கேள்வி வைக்கிறது. எங்கேயோ எடுத்த முடிவு எங்கே பாதிக்குதுல்ல, அப்போ இடஒதுக்கீடு எதிரான எதிராக வைக்கப்படும் வாதங்களில் அது வென்றுவிடும் சொன்னோம், இன்னைக்கு வந்து நிற்கிது. அப்போ குலசேகரம் கமிட்டியும் சிங்காரவளர் கமிட்டியும் நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தலாம் திமுக கடிச்சு உடனே அது வந்து இல்லை இல்லை திமுக வன்னியர் சமூக மக்களுக்கு துரோகம் செய்து பிரச்சாரம் செஞ்சீங்க, தேர்தலில் கூட சேர்த்திங்க. அப்போ பொறுப்புடைய எதிர்கட்சிகளாக தயவு செய்து இப்படிப்பட்ட சோசியலி சமூகங்களை பாதிக்கிற விஷயங்களில் தாங்கள் பொறுப்போடு கருத்து சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்கிற கோரிக்கையை நாங்கள் எப்போதும் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம், நாம் எதிர்கட்சியாக செயல்படணும் அப்படின்னு அவருடைய தொண்டர்களுக்கு தம்பிகளுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லியிருந்தாரு. எங்கே அறிக்கை கொடுத்துருவோம், எங்கே செயல்படுறது, முகநூல்லையா பேசுவோம், எங்கே அவர் வந்து சொல்லியிருந்தார் நம்ம களத்தில் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 30 லட்சம் வகைகள் வாங்கியிருக்கிறாங்க. சீமானுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க, எதிர்கட்சி செயல்படணும்னு சொல்லியிருக்க அந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு அதில் அந்த வாக்கு வந்து இப்போ ஊராட்சி மன்ற தேர்தலில் வந்து 10.3 விழுக்காடு வாக்கு, ஊரக ஊராட்சி தேர்தலில் 10.3 விழுக்காடு வாங்கிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை 6.8 விழுக்காடு வாங்கியிருக்கு. 1.3 விழுக்காடு வாக்கு குறைந்திருக்கு. அவங்க அதை வெற்றியாக பார்க்குறாங்க. அவங்க உடனே வந்து முதல் சட்டமன்ற தேர்தலுக்கு போயிடுறாங்க. பரவாயில்லை, அந்த வாக்களித்த இளைஞர்களுக்காவது அவர்கள் அரசியலமயப்படுத்தட்டும், அமைப்பை கட்டட்டும், ஒரு பொறுப்புடைய எதிர்கட்சியாக சட்டமன்றங்களில் பேசட்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் 10 ஆண்டு காலத்தில் அங்கே இருந்து கொண்டு தான் நான் அதை தொடர்ந்து விமர்சனங்கள் செய்து கொண்டேன். தார்மீக ரீதியாக அவர்கள் சில மனசாட்சிப்படி சில கேள்வி கேட்க வேண்டும். இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு மாண்பு இருக்கிறது, இதை பார்க்க பார்வையாளர்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை நீங்கள் சீமான டைட்டில் வைத்தால் நான் இப்போவும் சொல்கிறேன், டிஸ்லைக்னு தான் நினைக்கும். ஏன்னா அது ஒரு என்ன ஒவ்வாமைன்னு தெரியல. முரச்சனங்களை ஒவ்வாமையாக பார்க்குற பார்வையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம், சமூகம் அவர்களை ஒவ்வாமையாக பார்க்கும். நீங்கள் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக ஒரு நீங்கள் பொறுப்புள்ள எதிர்கட்சி என்றால் என்ன எதிர்கட்சி? ஒரு தமிழக அமைச்சரவை அமையப் போகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி உங்கள் கொள்கையை மாற்றி எங்களை எல்லாம் தாண்டி உங்கள் அழைப்பு விடுக்கிறது, நியாயப்படியும் ஒரு மனசாட்சிப்படியும் பங்கேற்பது தான் நியாயமாக இருக்க முடியும். அதாவது பரவாயில்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்கிற குரல் கேட்கிற போது ஒட்டுமொத்த திமுக காரர்கள் உணர்வு வையப்பட்டு ஒரு கொண்டாட்டம் என்கிறத விட அது ஒரு பூரிப்பாக பார்க்க நேரத்தில் சீமான் ஆகிய நான் ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளவுடைய ஒரு மனநோய் இது, இது எப்படி பார்க்கறது? அவர்கள் முதல்வராக வரட்டும், அதில் எந்த மாற்று கருத்தில் வரட்டும், வாழ்த்துக்கிறோம், வேலை செய்யுங்க, மக்கள் அங்கீகரிக்கட்டும். ஒரு தமிழக அமைச்சரவை அபிசியலாக பொறுப்பேற்கிற போது சீமானாகிய நான் ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா இது ட்ரெண்டிங்காக ஒரு ஏஜென்சி நடத்துவது தான் இருக்கிறது. நான் இன்னும் சொல்கிறேன், அமைப்பியல் ரீதியாக ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட இனிமேலும் அவரால் நடத்த முடியாது, இதுவரை நடத்தியதும் இல்லை. இப்போ விழுந்திருக்க வாக்கு எந்த வாக்குன்னா ஃபேஸ்புக்கையும் ட்விட்டரையும் பார்த்துட்டு நல்லா பேசுதாரணும். நீங்கள் நான் இங்கே இது ஆதரவிலேயே நான் கேட்குறேன், அதை இதை இது வரைக்கும் பேச முடியாத விஷயங்கள் பேசுவோம், பிரச்சனை கேட்குறேன். சீமான் பேசியதில் இது சரிதானே, ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லுங்கள். நோட்டாவுக்கு வாக்கு இங்கே குறைஞ்சிருக்கு, நோட்டாவுக்கு போடுகிற வாக்கு இங்கே வந்திருக்கு. யாரையும் ஆதரிக்கவில்லை எங்கள் மனதிலே ஊருக்கு ஐம்பது இருப்பார்கள், அவர்களை நான் கொச்சப்படுத்தலை, அவர்களுடைய கருத்தை மதிக்கிறேன். அந்த வாக்கை வாக்கு வங்கி நாம் தமிழுக்கு போயிருக்கு, இது ஒரு அமைப்பாக வருகிற வாக்கு அல்ல. என்னை பொறுத்தளவில் கற்பனைவாதத்தையும் சினிமா திரைப்பட வசனங்களை வைத்து மட்டுமே அரசியல் நடத்தலாம்கிறார்கள். அது ஒரு அரணும் இல்லை, அது மக்களுக்கு செய்த துரோகம். தமிழேசிய இயக்கங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறார்கள். தமிழேசிய இயக்கம் என்பது திராவிட இயக்கத்துடைய நீட்சியாகத்தான் பார்க்கிறார்கள். பல தமிழேசிய இயக்கங்கள் குறிப்பாக மரியாதைக்குரிய ஐயா மணியரசன் போன்றவர்கள் கூட இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். இங்கிருந்த எல்லா இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும்பாலுமே ஆதரித்தார்கள். எங்களை ஆதரித்தாந்திற்காக சொல்லவில்லை, தமிழேசிய இயக்கங்கள் சரியாக இருக்கிறது, ஆனால் சீமானிஸ்டுகள் சரியாக இருக்கிறார்களா என்பதை அவர்கள் தான் கேள்வி இருக்க வேண்டும். 30 லட்சம் வாக்கு பெரிய வாக்கு தானே? ஆம், பெரிய வாக்கு தான். இந்த வாக்கு அவர்களுடைய அந்த கற்பனைவாதத்திற்கு
அரசியலில் ஒவ்வாததுக்கு அரசியல் முடியாததுக்கு செய்த பிரச்சாரத்துக்கு எடுத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இல்லை அவரை நம்பி ஓட்டளிச்சவங்களெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது எப்படி இருக்குன்னா இதெல்லாமே வந்து கற்பனைக்கு ஒவ்வாத கற்பனை நம்பக்கூடிய மக்கள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. எதை நம்பி ஓட்டு போட்டு போட்டாங்க சொல்லுங்கள். எந்த கொள்கை ஒரு மாற்று நான் அவங்க நம்புகிறேன். மாற்று தொடர்ந்து ரெண்டு கட்சிகளும் ஆண்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு மாற்றம் நான் விரும்புகிறேன், நான் ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருக்கேன். மாற்றுன்னா ஆண்டா என்ன செய்யணும்னு மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் சொன்னார்கள். அவர் பல மாநில உரிமைகளை பெற்றுத்தர அப்படின்னு சொல்கிறாரு. நீட் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று, திராவிட கட்சிகள் அரசு தான் நீட்டு வந்துச்சு அப்படிங்கிறாரு. தமிழக மீனவர்கள் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்து திராவிட ஆட்சி நடந்து ரெண்டாயிரத்தி 2014 ஆட்சி செயல்பாட்டு வரைவில் நீட்டை ஆதரித்து சீமான் பேசியிருக்காரா எழுதியிருக்காரா? தெரிஞ்சா இல்லையா? நீட் ஆதரிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. இருக்கு, இன்னைக்கும் தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல. ஒரு பொதுத்தேர்வு பொதுத்தேர்வே கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் பிரச்சாரம் செய்தபோது, நுழைவு தேர்வே கூடாது என்று பிரச்சாரம் செய்தது, நுழைவு தேர்வு வேண்டும் என்று ஒரு இந்தியா முழுக்க தேர்வு வேண்டும் என்று ஆதரித்தவர் தான் சீமான். மேடைக்கு பேசலாம். ரெண்டு மீனவர் இருந்தீங்க, என்ன தீர்வு நீங்கள் அறிவியல் பூர்வமாக கொடுத்தீங்க? அரசுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்க? என்னைக்கு எங்கே நீதிமன்றத்து போனீங்க? ஒரு சாதாரண பொதுநல ஆர்வலர்கள் நீதிமன்றத்து போனாங்க. ஐயா மறைந்த டிராபிக் ராமசாமி போன்ற பொதுநல ஆர்வலர்கள் போனாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன நெய்தல் படை கட்டி சுட்டுக் கொள்வீங்க? இதான் அரசியலா? அப்போ சினிமாவில் தங்கச்சியை கற்பழி ஸ்டாவனை சுட்டுக்கொள்ள ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் சுட்டுக்கொள்வாங்க. சினிமா வசனங்கள் அதற்கு வேண்டாம் உதவும். அது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மனசாட்சி கூட சொன்னார்ல கல்வி இலவசம். நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சீங்க? நான் அரசு பள்ளியில் தான். நான் அரசு பள்ளியில் படித்தவன். மருத்துவ இலவசங்கிறாரு. எங்கள் அம்மா என்னை அரசு மருத்துவமனை பெற்றெடுத்தாங்க. இவங்களை இங்கே என்ன சொல்கிறார் தூய குடிநீர் இன்றைக்கி நான் கார்ப்பரேஷன் குடிக்கிறது இருக்கா இல்லையா? நிர்வாக கட்சிகள் இருக்கு பேசுவோம், ஆனால் இல்லாத ஒன்றை கற்பனைவாதமாக பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் இந்த திட்டத்தினால் விவசாயம் அரசு தொழில்ன்றார். இன்றைக்கி விவசாயிகளுக்கான கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, என் ஊரில் கத்திரிக்காயா அரசு வாங்குதா இல்லையா? கொள்முதல் நிலையங்கள் இருக்கா இல்லையா? மிளகாய்க்கான மண்டிகள் இருக்கா இல்லையா? கரும்புக்கான விலை அரசு தீர்மானிக்குதா இல்லையா? நெல்லுக்கான விலை அரசு தீர்மானிக்கு? அப்போ விவசாயி இது அரசு பொழுது தானே. அரசு தொழில் செய்ய முடியாது கூடாது, ஆனால் தொழில் இவர் காப்பீட்டாக மாற்றுறாரு. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ என்ன அடிநாதத்தில் பேசுகிறார் அதை? இது வந்து மீண்டும் சொல்கிறேன், வசனங்களுக்கு பயன்படும். அந்த வசனத்தில் மயங்கியிருந்தவன் தான் ராஜீவ்காந்தி போன்றவர்களும். வெளியே வருகிற போது தான் இது முழுக்க முழுக்க வசனங்களுக்கு தான் பயன்படும். வழி யதார்த்தத்துக்கு உதவாது, யதார்த்தம் விட சட்டத்துக்கு உதவாது. நீங்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் நான் கேள்வி நீ ரெண்டு சொன்னீங்கல்ல, நீங்கள் எத்தனை தான் கேளுங்க. இது சொன்னாரே நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். சொல்லுங்கள். நீங்கள் மாற்றுன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் வாங்கலாம் தமிழ் இருக்குன்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் இருக்குன்னு கேட்குறாரு. தமிழ் இருக்கு வாங்க, நம்ம ஒரு சாலைக்கு போவோம், யார் கடை தமிழ் பேரில் இருக்கிறான்னு கேட்கலாம், ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. ஆட்சி மொழி சட்டம் தமிழ் இங்கே வந்த பின்பு அதை நடைமுறைப்படுத்துவதில் இன்னும் இந்த திராவிட கட்சிகள் செய்து, நீங்கள் இந்தியா எங்கள் ஒன்றிய அமைப்பு இருக்குல்ல, ஒன்றை அமைப்பை கற்றுக்கணும். இந்தியா முழுக்க பயணப்படுகிற போது ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்று அறிவித்த போது தமிழ்நாடு என்கிற மாநிலத்துக்கு மட்டும்தான் 1976 சப் கிளாஸ் இந்தியன் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் ஹிந்தி உள்ளே வரல. அது செய்தது திராவிட இயக்கங்கள். உலகம் முழுக்க தமிழர்கள் இன்னைக்கு போய் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இவர்களுக்காக இணையத்தில் வேலை செய்கிறார்களவா? இந்த வேலையை உலகம் முழுக்க ஐடி தொழிலை கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். தமிழ் தமிழர் என்று பேசுகிற இந்த உரிமையை தமிழ்நாட்டுக்கு விதத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் இருக்குன்னு கேட்டால் அப்போ இது எப்படி தான் அது நடைமுறைச்சிக்கல் இருக்குது, நிர்வாகச்சிக்கல் இருக்குது, ஒட்டுமொத்த கொள்கை பூர்வமாக பார்க்க முடியாது. இல்லை அந்த நிர்வாகச்சிக்கலை வந்து சரி செய்யறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டுக்கலாம். அவர் நிர்வாகச்சிக்கலை சரி செய்யறேன்னு சொல்லலை. அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றங்கிறாரு. இங்கே மாற்று மொழி மீதான வந்தேறிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மாற்று மொழிகள்லாம் எதிராக பயன்படுத்துது. தமிழ் தேசிய சித்தாந்தம் அப்படி சித்தாந்தமா? உடனே சொல்கிறாங்க, பாரதிதாசன் சொன்னார் இங்கு பிறந்தாலும் அயலான அயலானே, எங்கு பிறந்தும் தமிழ்னு. அது யாரை பார்த்து சொன்னார்? திராவிட கருங்குழியிலே கூ என்று சொன்ன பாரதிதாசன் யாரை பார்த்து சொன்னார்? ஆரியஸ்தான் எதிர்த்து சொன்னார். நான் எப்படி மாத்துறீங்க? இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக இருந்த அத்தனை எதிரான வாதங்களையும் அது தமிழ் தேசியம் எங்க ஒரு அழகான தத்துவத்தின்படி வந்ததை போய் தெலுங்கு எதிர்ப்பாடு மாற்றி பாட்டி இன்னைக்கு. நீ தெலுங்குடா, நீ என்ன சாதி, குடிப்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் அரசியலா? எது மாற்று அரசியல்? நாம் தமிழ் கட்சிக்காரங்களே பேசுறாங்கன்றீங்களா? வெளிப்படையா சீமான் பேசுகிறார். குற்றச்சாட்டு சொல்றேன், நான் கட்சிக்காரன், அது கட்சி அல்ல. கட்சி என்றால் ஒரு மாநில செயலர் இருக்கணும், மாநில தலைவர் இருக்கணும், மாநில துணை பொருட்கள் இருக்கணும். அது ஒரு அது சீமான் பிரைவேட் லிமிடெட் மாதிரி கம்பெனி, அதை அவ்வளோதான் இருக்கலாம். அதை உள்ளே போக விரும்பலை. சீமான் பேசுகிறார், சீமானிஸ்டுகள் பேசுகிறார்கள் இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பல இடங்கள் வாதிக்கிறேன். இது தொடர்ந்து ஆரோக்கியம் வாழ்ந்தாரு. இதுமே வந்து நான் அவர் மீது விமர்சனத்தில் இது மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள். ஏனென்றால் இவர்கள் இன்னும் ரொம்ப முக்கியம். இந்த ஊடக வழியில் சொல்கிறேன், தமிழ் தேசியவாதிகள் சரியாக இருக்கிறார்கள். நான் என்னால் பட்டியல் போட முடியும். இன்று அமைப்பாக இருக்கான கௌதமன் உட்பட, ஐயா சோவீரமணியன் போன்றவர்கள் உட்பட, ஏற்கனவே வளவாத்த ஐயா தியாகு போன்றவர்கள் உட்பட, ஐயா மணியரசன் போன்றவர்கள், ஐயா நெடுமாறன் போன்றவர்கள்லாம் இந்த களத்தில் திராவிடத்தை எதிராக நிறுத்த வேண்டியவர்கள். திராவிட எங்கள் இனக்கூறுகள் என்று இந்திய ஒன்றிய அடிப்படையில் மொழிவழி உரிமை தான் இங்கே சிக்கல். ஏன் எதற்கு தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது? ஒற்றை மையப்படுத்தப்பட்ட இந்தி மொழி இந்தியத்துக்கு எதிராகத்தானே? தெலுங்கு தேவைப்படுதா? தெலுங்கு ஆதிக்கம் செலுத்துதா இங்கே தமிழ்நாட்டில்? கன்னடம் ஆதிக்கம் செலுத்துதா? மலையாளம் ஆதிக்கம் செலுத்தா? யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க? ஒற்றைமையப்பட்ட டெல்லி அதிகாரம். அப்போ அதை எடுத்தால் தமிழ் தேசிய உரிமை பேசுகிற கட்சி, அதை தான் பேசணும்.
பேசியிருக்கணும். அப்போ இது எப்படி மடைமாற்ற முடியும்? அப்போது அதை எதுன்றே தெரியல. அதாவது வந்து கூடங்குளத்தை மூடுவோம், மாநில அரசு முடிவெடுக்க முடியுமா? மக்களோடு போராடலாம். அதைத்தான் மரியாதைக்குரிய சோ உதயகுமார் தன் கடிதங்களை சொல்லியிருக்காருல, ஆனந்த விண்டல் கற்று எழுதியிருந்தேன். அந்த கற்ற நான் தான் ஒரு புனைப்பேர் எழுதினேன். சீமான் வந்து முதல்ல நீங்கள் வந்தார், வந்தப்போ நான் கேட்டேன் என்ன என்ன ஆனந்த விண்டல் கற்றையெல்லாம் படிச்சிடலான்னு. ஆமாம், நம்ம தம்பி தான் எழுதுறாரு, எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் எழுதுறாரு, நம்ம தான் சொல்லி எழுத சொன்னோம்னு சொன்னார். சிரிச்சு சொன்னார், அது நான் தாங்க எழுதுறேன்னு. எத்தப்பெரிய பிழைப்பு வாதம் இது! இந்த வாதம் இருக்குங்க, நான் அதை அதுக்காக யோசிக்கிறேன். அதை சொல்கிறார், என்னை சந்திச்சுட்டு போய் வேற ஒரு சந்திச்சார் அவர். அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் கடக்கலாம்னு நினச்சாலும் இவங்க விட மாதிரி தெரியல. ஏன்னா நேற்று நடந்ததெல்லாம் அற்புதத்தின் உச்சம். அதெல்லாம் ஸ்டாலின் ஆகி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து அதன் பிறகு பதிவுகள்லாம் கூட போட்டிருந்தான்னு நினைக்கிறார் சுற்றுரையில். நீங்கள் அதாவது எதை சொல்லிக் கொடுக்குறோம், எதை விதைக்கிறோம்னு இருக்கிறது. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனக்கு நான் மனதார சொல்கிறேன், சீமானை ஈர்த்து பேசுங்கள்ட்டு சொன்னதில்லை. அது இல்லை, நம் கொள்கையை பரப்புவோம், நம்முடைய தலைவர் பேசுகிற பேச்சுவை பரப்புங்கள், திராவிட இயக்க நிஷ்டாந்தத்தை பரப்புங்கள், திராவிட இயக்கம் தேர்தல் அறிக்கையை சொல்லி பேசுங்கள். இதுதான் எங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆனால் அங்கே எப்படி? இது வந்து தமிழ் தேசியமாக இருக்கிறதுக்கு எப்படி? நான் முதல் தமிழ் தேசியங்கிற பேட்டர்னிட்டி யாரும் கொடுத்தது? நான் உறுதியாக சொல்கிறேன், தமிழ் தேசியங்கிற கருத்தியலை இந்த மண்ணுக்குள் விதைத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அதை அறுவடை செய்வதும் திராவிட இயக்கம் தான். அதை அடைய போகிற மாநில உரிமையாக பேரங்கில் அண்ணா 1961 தான் சொல்கிறாரு, நாங்கள் பேசுகிற சுய நிர்ணய உரிமை என்பதும் நாங்கள் பேசுகிற மாநில உரிமை என்பதும் தனிநாடு கேட்பதற்கான காரணங்கள் சூழல் இல்லாமல் போகலாம், ஆனால் காரணங்கள் இருக்குது. ஆனால் இது என்ன செய்கிறேன், இந்த விதையை இந்தியா முழுக்க விதைக்கிறேங்கிறது. அதுதான் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும் போது காஷ்மீரில் இருந்தும் இங்கே இருக்க உத்தரவ் தாக்கரே மீது அமைப்பியல் வாதம் எனக்கு உண்டு, முரண்பாடு உண்டு. ஆனால் மராட்டியத்திலிருந்து வங்கத்திலிருந்து வருகிற குரல் இன்னைக்கு இந்திய தேசியாவில் இந்தியாவிற்கு தேசிய இனங்கள் குறித்து உரிமை குறித்தான குரல். அதை அண்ணா விதைத்தார். இப்போது தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் அதை உறுதியாக விதைத்து கொண்டிருப்பார். இந்தியாவிற்கான வெற்றி அதை நாமக பார்த்தோம். நீங்கள் அப்படி பார்க்கலையே, எவ்வளவு உச்சம் பாஜக செய்யாத வேலை இது. ஸ்டாலின் ஆகிய நான் என்று சொல்கிற போது சீமான் ஆகிய நாங்கிறது இது எது எத்தப்படி இது என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள் வேணால் ஃபேஸ்புக்கில் வேணால் முதல்வராக இருக்கலாம், இன்றைக்கே சொல்கிறேன் ட்விட்டரில் முதல்வராக இருக்கலாம், களத்துக்கு வாங்க. நீங்கள் வந்து எல்லா பல பொறுப்பாளர்கள் பேசிட்டாங்க, அதெல்லாம் வந்து இனிமேல் எது பேசினாலும் அங்கே அந்த அமைப்புக்கள் விடுபடாது. ஆனால் பொதுமக்கள் நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் வாக்களியுங்கள், உங்களுக்கு மாற்ற வேண்டும், ஆ மாற்ற வேண்டும். நீங்கள் நோட்டாக்கு வாக்களிச்சு நீங்கள் வாக்களிச்சிட்டீங்க, 30 லட்சம் வாக்குகள் பெரிய வாக்கு, மதிப்புமிக்க வாக்கு. ஆனால் அது ஒருபோதும் அவர்கள் சித்தாந்த வெற்றிக்கான வாக்கல்ல, தனிப்பட்ட சீமானுக்கும் அவருடைய புகழுக்கான புகழை வளர்த்துக்குவதற்கான வாக்காக தான் இருக்க முடியும். அது மக்களுக்கு உதவாதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து திமுக உருதான பல விதமான விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்கிறீங்க, அடுத்தடுத்து கலப்பணியில் ஈடுபட போகிறீங்க. உங்களுடைய வெற்றிக்கனுடைய வாழ்த்துக்கள், தொடர்ந்து உங்களுடைய கலப்பணி வெள்ளட்டும். மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் எல்லாருமே திமுக எதை மாற்றிருக்கு எதை மாற்றிருக்குறாங்க. இந்த ஒரு நாளில் எங்களால் ஒரு சுயமரியாதை மீட்டெடுக்க முடிஞ்சிருக்கு. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். இதோ அருள் தருகிறார், அருள் புரிகிறார். குனிந்து நெளிந்து கும்பிடுகிற கும்பிடுகள்லாம் எதுவும் இல்லை. சுயமரியாதையாகவே அமைச்சர்கள் எழுந்து வந்து கும்பிடுகிற போது முதலமைச்சர்லேருந்து கும்பிடுகிற மரபு தான் இங்கே இருக்கிறது. இதுதான் சுயமரியாதை இயக்கம், இதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை பொறுத்தளவில் சக மனிதனுக்கு சுயமரியாதையும் மொழி உரிமையையும் மாநில உரிமையும் மீட்பதில் திராவிட இயக்கம் வலுவாக இருக்கிறது. அதில் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் இன்றைய முதல்வர், நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம், ஹிட்லரிசம் பேசுகிற ஹிட்லர்களை வீழ்த்துவதற்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார். இந்த வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றியாக நாங்கள் பார்க்கவில்லை. தனிப்பட்ட ராஜீவ்காந்தியும் திமுகவும் இதை எப்படி பார்க்கிறது என்றால், இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்ல, இந்திய ஒன்றிய அரசு மாநில உரிமைக்கு எதிராக நிற்கிற போது அதை வாதாடி பெற்று இந்தியா முழுக்க தேசிய இனங்களுடைய மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமையை பேசுகிற அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து இருக்கிறது, வளரும், மிளிரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எங்கள் மீது வைக்கிற விமர்சனங்களை நீங்கள் ஒரு தாய்ப்பூனை குட்டி பூனையை போல் அணுகுங்கள், ஒரு பூனை எலியை அணுகுவது போல் அணுக வேண்டாம். உறுதியாக அந்த பூனை தன்னுடைய குட்டியை அதே பற்களோடு தான் தூக்கி வெளியே கொண்டு இருக்கும், தன் எதிரியான எலியும் அதே பற்களோடு தான் தூக்கும், ஆனால் எலி இறந்திருக்கும், பூனை காப்பாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் எங்கள் மீதான விமர்சனத்தை குட்டிப்புலியோடு அணுகுங்கள். உறுதியாக நாங்கள் உங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களை இந்த ஊடக வாயிலாக இந்த சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய வேலையை இந்த அரசு செய்யும், இந்த கட்சி அதுக்கு துணை நிற்கும் என்பதை நாங்கள் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நல்லவற்றை ஆதரிப்போம், விமர்சனங்களை தவறுகளை கண்டிப்பாக சுட்டிக்காட்டுவோம். ஊடகங்களுடைய பணியும் அதுதான். எங்களோட இந்த நேரத்தை உங்களுடைய வருகை கருத்து பேசிக் கொடுத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.